அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்திய தினம் இணைந்து கொண்டிருக்கின்றார் பச்சிலப்பள்ளி பிரதேச சபையின் உறுப்பினர் திருமதி கனகராசா அருட்செல்லி அவர்கள் வணக்கம் அரசியலில் பெண்களின் வருகை என்பது மிக குறைவான ஒரு காலத்தில் அதாவது பயப்படுகின்ற காலத்தில் துணிவாக அரசியலில் பெண்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்லி நீங்களும் அரசியலில் முன்வந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையில் அரசியலுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்த காரணம் என்ன ரெண்டு கேட்டால் நாங்கள் சேவை செய்யணுமென்ற ஒரு மனப்பாங்க எனக்கு இருக்குது அதால் நான் இருபத்தஞ்சி வருஷமாக சேவை செய்து செய்தோன் நான் அதுக்கு அஞ்சு வருஷ காலமாக ஒரு தடை இருந்தத காரணத்தால் நாங்கள் மீண்டும் அந்த அரசியலுக்கு வருவோம் இருபத்தஞ்சி கோட்டாக இருந்த காரணத்தால் எங்களை எடுத்து நாங்களும் அந்த அரசியலில் சேவை செய்யணும் மனப்பாங்கோட சேவைக்கு வந்திருக்கு அரசியலுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்து இருக்கின்றீர்கள் குறிப்பாக மூன்று வருடங்கள் உங்களது அரசியல் பயணம் முடிவடைந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் என்னென்ன சேவைகளை உங்களால் செய்ய முடிந்தது இதுவரை பெங்களா பிரதேசம் வந்து போரால பாதிக்கப்பட்ட பச்சிலப்பள்ளி பிரதேசம் மிகவும் போரால பாதிக்கப்பட்டிருக்கு பெண்கள் தலைமத்துவ குடும்பங்கள் நிறைய இருக்குது அதோட ஊனமுற்றவர்கள் இருக்கின்றார்கள் மற்ற சிறுவர்கள் எல்லா பிரஜன காரணம் கூடுதலாக இருக்கிறதால நாங்கள் பெண்கள் தலைமத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குறதாக முடிவெடுத்து நாங்கள் சபையின் இதை கொண்டு செய்து கொண்டு வந்துரு பெண்களுக்கான வாழ்வாதாரம் அதாவது தலைமைத்துவ குடும்பங்கள் பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் உங்களால் கொடுக்கப்பட்டது அதே நேரம் இதுவரைக்கும் எவ்வாறான அல்லது எவ்வளவு மக்களுக்கு உங்களால் கொடுத்து முடிக்கப்பட்டது அல்லது எவ்வளவு மக்கள் என்னும் கொடுக்க வேண்டி இருக்கின்றது அது தொடர்பான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா எங்களோட பிரதேச பஞ்சிலபள்ளி பிரதேசத்துக்கு உட்பட்ட இதில் குடும்பங்களில் வந்து நிறைய குடும்பங்கள் இருக்குது நாங்கள் அதை தெரிவு செய்ய போன நேரத்தில் பதினெட்டு ஜிஎஸ்டியூசனுக்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து வாழ்வாரம் வழங்கியிருக்கிறோம் அதே நேரம் மூனமுற்றவர்களுக்கும் அப்படியான செயற்பாடு செய்து கொண்டு வாரம் மேலதிகமான விவரங்கள் எடுத்து நாங்கள் அதை அனுமதிக்காக இருக்கோம் அந்த அனுமதி கிடைச்சா நாங்கள் தொடர்ச்சியாக கொடுக்குற பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் குறிப்பிடக்கே ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தீர்கள் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் போரால் அதிகளவு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் பச்சிலப்பள்ளி பிரதேசம் அந்த பச்சிலப்பள்ளி பிரதேசத்தில் அதிகளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிகளவு ஊனமுட்டவர்கள் இருக்கின்றார்கள் அதிகளவு த பெண் தலைமத்துவ குடும்பங்கள் இருக்கின்றார்கள் என்றபோது உங்களால் அவர்கள் அனைவருக்குமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கின்றதா அல்லது அது இல்லாத போது அதற்காக நீங்கள் என்ன வழிவகைகளை முன்னெடுத்து வருகின்றீர்கள் நாங்கள் வந்து எங்களோட பிரதேசத்தில் வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டெடுக்கிறத விட நாடளாவிய ரீதியில் நாங்கள் பெண்கள் அரசியலுக்கு வந்த அப்பாட ஒரு மகளிர் குழு ஒன்றை நாங்கள் பிரதேச சபையில் அமைச்சிருக்கிறோம் அதில் வந்து முத முதலாக கராஜி பிரதேச சபையில் கொண்டு வரப்பட்டது அது வந்து அமலாக்கம் செய்யப்பட்டு வரைக்கும் நாங்கள் இப்போ அச்சிலபள்ளி பிரதவையில் அந்த குழுவே அமைச்சு அது நூடாக சில வாழ்வாதாரங்கள் மற்ற ஒரு பழுவூட்டல் வகுப்புகள் பாடசாலை மூலமாக அதுக்கான விழிப்புணர்வு எல்லாம் செய்து கொண்டு வரும் அந்த மகளிர் குழுவால் அமைச்சதால் அதுக்குள்ள திட்டத்தை கொண்டு போய் அதை செய்து கொண்டு வரும் மூன்று வருடங்கள் உங்களது அரசியல் பயணம் நிறைவடைந்து விட்டது ஆனால் அதிக மக்களுக்கான வாழ்வாதாரம் என்ற தேவை அதிகம் இருக்கின்றது குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் செய்ய முடியும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றபடியில் அவ்வாறு செய்திருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு வருட காலத்தில் உங்களால் அந்த விடயத்தை செய்து முடிக்க முடியுமா உங்களது அதாவது வாழ்வாதாரம் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது வந்து ஊனமுற்ற குடும்பங்களுக்கு மிகுதியாக உள்ள அந்த ஒரு வருடத்தில் உங்களால் செய்து முடிக்க முடியுமா இல்லாத போது உங்கள தனிப்பட்ட செயற்பாடு தனிப்பட்ட செயற்பாடு என்ற விட நிதியும் ஒரு பக்கத்தில் நாங்கள் கருத்தில் கொண்டு அதே நேரம் பொருளால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய இருக்கிறதாலேயும் பதினெட்டு பேருக்கு தான் இப்போ நாங்கள் வழங்கி இருக்கிறோம் அதே மாதிரி ஒன்பதாம் மாதம் ஆறாம் மாதம் அளவில் நாங்கள் அந்த வயோதி பேர் மற்றது அது எல்லாம் ஒரு ஊக்குவிப்பு கொடுக்குறதாக முடிவெடுத்து அந்த சபையில் தீர்மானம் போட்டுக்கிறோம் அது எங்களுக்கு அனுமதி கிடைக்கப்பட்டு நிறைவேறும் வகையில் நாங்கள் கூடுதலாக இல்லை ஓரளவான முக்காவாசி தொண்ணூறு வீதம்ன்றதை விட எழுபத்தஞ்சி வீதம் அப்படி நாங்கள் இந்த தீர்வை கண்டுடுவோம் என்று நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறோம் நல்லபடியாக இறுதியாக இந்த சமூகம் பெண்களில் அரசியல்வாதியாக நீங்கள் இருக்கின்ற போது இந்த சமூகத்தில் நீங்கள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் பிரச்சனைகள் பெண்கள் வழியில வருவதற்கு பிரச்சனை தான் சமூகம் பார்க்குது அதே நேரம் சமூகங்களை இந்த நேரம் பிரச்சனை உட்பாடு பார்க்க நாங்கள் அதையும் மீறி வெளியில வந்து இனியும் வர்ற பெண்கள் நாங்கள் முழு பேருமே வழியில வர வேணும் என்று சொல்லி வந்த அரசியலில் இல்லாட்டியும் சேவை செய்யணும் பாங்க உருவாக்கி பெண்களை வழியில் எடுக்கிறாங்க நாங்கள் செய்தோம் தான் நம்பிக்கை இருக்கு கடைசி இப்போ இருபத்தஞ்சு ஃபோட்டா விட இன்னும் கூடுதலாக ஒட்டா வந்தால் பெண்களை உள்வாங்கி நாங்கள் அரசியல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு பெண் அரசியல்வாதியாக மக்களுக்கான உங்களது கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றது மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள் என்றதை விட பெண்களுக்கு சேவை செய்யணுமென்று தான் நாங்கள் வந்தனாங்க அரசியல் ரீதியாக பார்க்க போனால் பெண்கள் எல்லோருமே வழியில் வரணும் ஒன்று வாழ்வாதம் மேற்கொண்டு நடக்கிற பெண்களுக்கு நடக்கிற சகல பிரச்சனைக்கும் எல்லாருமே முகம் கொடுத்து அதனை முன்னின்று முறியடித்து வெளியில் கொண்டு வர வேணும் என்று தான் அதை பார்த்துக்கொள்கிறோம் உண்மையில் இவ்வளவு நேரமும் உங்களது நேரத்தை ஒதுக்கி எங்களோடு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எனது அன்பான நன்றிகள் அதே நேரம் எங்களோடு இணைந்து கொண்ட உங்களுக்கும் எனது அன்பான நன்றிகள் நன்றி வணக்கம்